ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அபிஸ்டி லைஃப். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம கேக்கில் போடுற எடிபிள் கிளிட்டர்ஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன மாதிரி கேக்ஸ், கப் கேக்ஸ், லாலிபாப்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் வந்து நீங்கள் டெக்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் இதில் என்னென்னலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடிபிள் கிளிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை அடுப்பில் வைக்காமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். எந்த கிளம்ஸும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே வரணும். இல்லைன்னா வந்து கிளம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் ஐ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் இது வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஐ ஃப்ளேம்லேயே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி லேயர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் சைட்ஸில். ஸோ நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இது தெரியும். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ் ஃபார்ம் ஆகணும். அப்போ வந்து உங்களோட கார்ன்ஃப்ளவர் வந்து கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நீங்கள் பவுல்ஸில் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஜெல் கலர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வந்து லிக்விட் கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் 5 கலர்ஸ் நான் செய்கிறேன். இப்போ நான் பிங்க் வந்து போடுறது வந்து லிக்விட் கலர் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து OSP ஷீட் எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயும் வந்து இது கிடைக்கும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு இந்த மிக்சரை ஊட்டி நல்லா வந்து ஒரு தின் லேயராக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரை ஆகணும். இந்த ட்ரை ஆகிறதுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும், இல்லைன்னா ஒரு நாள் மேலே கூட ஆகும். இப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துச்சு, இந்த ரெட் கலர் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி இந்த மாதிரி தானாகவே இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த க்ரீன் அண்ட் எல்லோ மட்டும் எனக்கு வந்து சரியாக வரலை. மேபி இது வந்து நான் திக்காக கூட லேயர்ஸ் போட்டிருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்படி சுரண்டி எடுத்தீங்க, கத்தியில் வச்சு சுரண்டிங்கன்னா இது வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஷீட்ஸை வந்து சொல்கிறேன். இப்போ வந்து மிக்சியை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க, தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த லேயர் வந்தது இல்லைங்களா, அதை வந்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ணதை வந்து நல்லா ஜலிச்சு பவுடர்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஷீட் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளிட்டர்ஸ் வராது. ஸோ ஒரே கலரை வந்து 3 ஷீட் போட்டுட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நிறைய பவுடர்ஸும் வரும். ஸோ அதில் தான் நம்மளோட எடிபிள் கிளிட்டர்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் என்ன கேக்குக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர மற்ற ரெசிபிஸ் பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching Abhi's Delight.